பகைகளை சம்பாதித்து வச்சிருக்கிறார். இன்றைக்கும் எடப்பாடியின் கைகூலியாக செயல்பட்டு மற்ற இடத்துல எல்லாத்துக்கும் விமர்சனங்கள் ஆகியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்ததை கூட பதிவு செய்து வைத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கடந்த காலங்களில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை பற்றியும் முக்குளத்தூர் சமூகத்தை பற்றியும் இழிவான கருத்துக்களை யூடியூப்களில் பதிவு செய்துள்ளார். குற்றப்பின்னணி உள்ளவர்கள் மட்டுமே அச்சமுதாயத்தில் இருக்கிறார்கள் எனவும், எந்நேரமும் இளைஞர்கள் வேலைக்கு செல்லாமல் குடிபோதையில் நிலவி வருவதாகவும், பொது நிறுவனங்கள் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை வேலைக்கு எடுப்பதற்கு யோசிப்பதாகவும், ஐயா பசுமன் தேவர் ஜெயந்தியில் பெண்களுக்கு ஒரு அசௌகரியமான சூழ்நிலை நிலவுவதும் போன்ற கருத்துக்களை ஒற்றை சமூகத்தை பெரும்பான்மை சமூகத்தையும் தெய்வமாக வழிபடும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை அவர் இழிவுபடுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இது சமூகத்தில் ஜாதி கலவரங்கள் தூண்டுவதற்கும் சமுதாய ரீதியான கருத்துக்களை பதிவு செய்து சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்குமான முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பாக இன்று கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் கொடுத்துள்ளோம். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளார்கள். அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்கள். சார், அதாவது பெண்களை பற்றி, பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசினதுக்கு உண்டானதுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து 35 புகார்கள் பெற்றிருக்காங்க. அதுக்குண்டான எஃப்ஐஆர் தான் பதிவு செஞ்சுருக்காங்க. முக்குளத்தூர் சமூகத்தை பற்றி விமர்சனம் செய்ததுக்கு கோயம்புத்தூரில் ஒரு புகார் பெற்று அதற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே வந்து ஜாதியை பற்றி இழிவுபடுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் ஜாதி அரசியலோ மத அரசியலோ விரும்பாதவர்கள். அப்படி இருக்கக்கூடிய எண்ணத்தில் எங்களுடைய ஓபிசி அணியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பணி என்பது சுதந்திர போராட்ட தலைவர்கள் மற்றும் சமுதாய தலைவர்களை வழிபடுவதும் அவர்களுக்கு தேவையான பெருமையை போற்றுவதும் மட்டுமே எங்களுடைய அணியோட பணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தேவர் ஜெயந்தியை பற்றி இழிவாக பேசியதை கட்சி சார்பாக புகார் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதனால் அதை கொடுத்துருக்கோம். சார், அதாவது உண்மையிலேயே வந்து நானும 32 நாட்கள் பாஜகவுக்கு வந்த பிறகு சிறைச்சாலையில், திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்தேன். எனக்குமே வந்து இதே செந்தில்குமார் அவர்கள் தான் கண்காணிப்பாளராக இருந்தார். நீங்கள் உண்மையிலேயே அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி. சவுக்கு சங்கர் நிறைய இடங்களில் பகைகளை சம்பாதித்து வச்சிருக்கிறார். இன்றைக்கும் எடப்பாடியின் கைகூலியாக செயல்பட்டு மற்ற இடத்துல எல்லாத்துக்கும் விமர்சனங்கள் ஆகியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்ததை கூட பதிவு செய்து வைத்திருக்கிறாருங்கிற மாதிரி எடப்பாடியை எத்தனை முறை அவர் நாளைக்கு பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. கடந்த காலங்களில் கொடைநாடு கொலை வழக்கு முதற்கொண்டு சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடியுடன் நெருக்கமாக பயணித்துள்ளார் என்பது சில விசாரணைகள் மூலமாக, காவல்துறை மூலமாக தகவல்கள் வெளியே வருகிறது. கொடநாடின் முக்கிய குற்றவாளி கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு கார் விபத்தில் இறந்திருந்தார். அதில் வந்து அவருடைய அந்த காரோட உரிமையாளரும் அந்த காரை ஓட்டி சென்றதும் மல்லிகா நல்லுசாமி என்ற ஒரு பெண். அவங்க வந்து சவுக்கு சங்கருடைய நெருங்கிய நண்பர். இதை சம்பந்தப்பட்டு விசாரணைக்கு எடுக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே நிறையா விஷயங்கள் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடன் சவுக்கு சங்கர் நீண்ட தூரம் பயணிச்சிருக்காரு, நிறையா ரகசியமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காருங்கிறப்ப அவருக்கு நிறையா உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குது. நீங்கள் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நியூஸ் சேனலில் 3 நாளாக தொடர்ச்சியாக ஒரு செய்தியை மக்களிடம் பதியறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறையில் ஆர்டிஐ போட்டு நாங்கள் எடுத்திருக்கோம், அதில் வந்து 2 வருஷத்தில் 200க்கும் மேற்பட்ட கைதிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்கன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை 3 நாளாக அவங்க செய்திகளில் போட்டு மக்கள்கிட்ட பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதற்காக அவங்க செய்கிறாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அவருக்கு அச்சுறுத்தல்கள் நிறையா இருக்குது. ஒரு நேர்மையான கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மாதிரி ஒரு ஆய்வாளர் அங்கே இருக்கிறது, கண்காணிப்பாளர் இருக்கிறது தான் சவுக்கு சங்கருடைய உயிருக்கு உண்மையிலே பாதுகாப்பான விஷயம்.